हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् அபத்ரேஷு உத்தம ஸ்லோகே பக்திர் பக்தி நைஷி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேம் யிருப்பமகம் வந்தே தீன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ் கி ஷீல பிரபுபாது கி ஜய் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதிமூன்று பகவான் வராஹரி தோற்றம் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று ஏஷாம் ந துஷ்டோ பகவான் லிங்கோ ஜனார்தனக தேஷாம் சிரமோகி யத் ஆத்ம word வேர்ட் word மீனிங் ஏஷாம் எவருடன் ந இல்லை துஷ்ட திருப்தியடைதல் பகவான் முழு முதற் கடவுள் யலிங்கக வேள்வியின் வடிவம் ஜனார்த்தனக பகவான் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு தத்துவம் தேஷாம் அவர்களின் சிரம சிரமம் ஹி உறுதியாக அபார்த்தாய பயனில்லாமல் எத் ஏனென்றால் ஆத்மா பரமாத்மா ந இல்லை ஆத்ருதக மதித்தல் ஸ்வயம் அவருக்குரிய டிரான்ஸ்லேஷன் முழு முதற் கடவுளான ஜனார்த்தனே பகவான் கிருஷ்ணரே வேள்விகளின் அனைத்து புலன்களையும் ஏற்றி ஏற்றுக்கொள்ளும் வடிவமாக திகழ்கிறார் பகவான் கிருஷ்ணர் திருப்தியடையவில்லை என்றால் முன்னேறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் வீணானதே ஆகும் அவரே இறுதி ஆத்மாவாக இருப்பவர் அவரை திருப்திப்படுத்தாதவன் அவனது சொந்த நலன்களையே புறக்கணிக்கிறான் பர்பட் பை பிரபா ஜெயசில பிரபாத் பிரபஞ்ச நடவடிக்கைகளின் தலைமையா தலைமையராக நியமிக்கப்பட்டவர் பிரம்மா ஆவார் பௌதீக தோற்றத்தின் செயல்களை கவனிக்க அவர் மனு போன்ற பலரை நியமிக்கிறார் ஆயினும் இந்த காட்சி முழுவதும் முழு முதற் கடவுளின் திருப்திக்காகவே நடத்தப்படுகிறது பகவான் கிருஷ்ணரை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்பதை பிரம்மதேவர் நன்கு அறிவார் அதுபோல அவரது வழியில் செயல்படும் அவரை போன்றவர்களும் பகவான் கிருஷ்ணரை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்பதை நன்கு அறிவார்கள் அதுபோல அதுபோல் பகவானும் கேட்டல் ஓதுதல் என்னும் ஒன்பது முறைகளை கொண்ட பக்தி தொண்டினால் திருப்திப்படுத்தப்படுகிறார் குறிப்பிடப்பட்ட பக்தி தொண்டை நிறைவேற்றுவது ஒருவனது சுய நன்மைக்கே ஆகும் இதனை யாரேனும் ஒருவன் நிராகரித்தான் என்றால் அவன் தன்னுடைய சொந்த நலனையே புறக்கரி புறக்கணிக்கிறான் என்பதே இதன் பொருளாகும் ஒவ்வொருவனும் தனது புலன்களை திருப்திப்படுத்த வேண்டுமென்றே விரும்புகிறான் ஆனால் புலன்களுக்கு மேல் மனமும் மனதிற்கு மேல் புத்தியும் புத்திக்கு மேல் தனிப்பட்ட ஆத்மாவும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கு மேலே பரமாத்மாவும் இருக்கிறது பரமாத்மாவுக்கு மேல் விஷ்ணு தத்துவமான முழு முதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறார் ஆதி பகவனும் காரணங்கள் அனைத்திற்கும் மூல காரணமாகவும் விளங்குபவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார் நிறைவான தொண்டு என்பது ஜனார்த்தனன் என்று அறியப்படும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உன்னத புலன்களை திருப்திப்படுத்துவதில் ஈடுபடுவதே ஆகும் பதம் பதினான்கு மனுர் உவாச்ச ஆதேசே அகம் பகவத்தோ வர்த்தேய அமீவ சூதனக ஸ்தானம் து இக அனுஜானீகி பிரஜானம் ச பிரபோ வேர்ட் பை வேர்ட் மீனிங் மனு ஸ்ரீ மனு கூறினார் ஆதேசே கட்டளையின் கீழ் அகம் நான் பகவதக உமது சக்தி மிக்க வர்த்தேய தங்கியிருத்தல் அமீவ சூதன ஓ பாவங்களை மாய்ப்பவரே ஸ்தானம் இடம் து ஆனால் இக இவ்வுலகில் அனுஜானே எனக்கு தெரிவிப்பீராக பிரஜானாம் எனக்கு பிறக்கும் உயிர்கள் மம எனது ச மேலும் பிரபோ ஓ பகவானே ட்ரான்ஸ்லேஷன் ஸ்ரீ மனு கூறினார் ஓ அனைத்து ஆற்றல்களும் மிக்கவரே பாவங்களை மாய்ப்பவரே உமது கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அருள் கூர்ந்து எனக்குரிய இருப்பிடத்தையும் எனக்கு பிறக்கப் போகும் உயிர்களையும் பற்றி அறிவிப்பீராக பதம் பதினைந்து யத் ஓகக சர்வ பூதா நாம் மகி மக்னா மகாம்பசி அஸ்ய உத்தரேன யத்னோ தேவதேவ்யா விதியதாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் யத் ஏனெனில் ஓகக வசிப்பிடம் சர்வ எல்லோருக்கும் பூதானாம் உயிர்வாளிகள் மகி பூமி மக்னா மூழ்கி இருக்கிறது மகா அம்பசி மகா நீரில் அஷ்யாக இதன் உத்தரேன எடுத்தல் யத்னா முயற்சி ஓ தேவ ஓ தேவர்களின் தலைவனே தேவியாக இந்த பூமியின் விதியதாம் செய்யப்படல் வேண்டும் டிரான்ஸ்லேஷன் ஓ தேவர்களின் தலைவனே மகா நீரினுள் மூழ்கியிருக்கும் பூமியை வெளிக்கொணர்வதற்கு வெளியே கொண்டு வருவதற்கு அருள் கூர்ந்து முயற்சி செய்வீராக ஏனென்றால் உயிர்கள் அனைத்திற்கும் அதுவே இருப்பிடமாகும் இது உமது முயற்சியினாலும் பகவானின் கருணையினாலுமே நடைபெறக்கூடியது ஆகும் பர்போட் பைஷில பிரபா ஜெயசீல பிரபாத் மகாநீர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது கர்ப்போதக கடலையே குறிப்பிடுகிறது இது பிரபஞ்சத்தின் அரை பகுதியினை நிரப்பி இருக்கிறது பதம் பதினாறு மைத்ரேய உவாச்ச பரமேஷ்டித்வ அபாம் மத்தியே ததா சன்ன அபேட்ச காம் கதம் ஏ ஏனாம் சமுன்னேஷிய இது தத்யோதியாசிரம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் மைத்ரேய உவாச்ச ஸ்ரீ மைத்ரேய முனிவர் கூறினார் பரமேஷ்டி பிரம்மதேவர் து மேலும் அபாம் நீர் மத்தியே அடியில் ததா இவ்வாறு சன்னாம் இருக்கும் அவேக்ஷிய கண்டு காம் பூமி கதம் எவ்வாறு ஏனாம் இந்த சமுன்னேக்ஷிய நான் தூக்குவது இதி இவ்வாறு தத்யோ சிந்தித்தார் தியா புத்தியினால் சிரம் நீண்ட நேரம் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார் பூமி நீருக்கு அடியில் இருப்பதை கண்ட பிரம்மதேவர் அதனை எவ்வாறு வெளியே எடுக்கலாம் என்று நீண்ட நேரம் சிந்தித்தார் பர்பட்பை சில பிரபாத் ஜெயசில பிரபாத் ஜீவகோஸ்வாமி இங்கே விவரிக்கப்படும் சம்பவங்கள் வெவ்வேறு கல்பங்களை சேர்ந்தவை என்று குறிப்பிடுகிறார் இப்போது குறிப்பிடப்படும் சம்பவம் ஸ்வேத்தவராக கல்பத்தை சேர்ந்ததாகும் சக்ஷுஷு கல்பத்தை பற்றியும் இந்த அத்தியாயம் விவரிக்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதிமூன்று பகவான் வராகரின் தோற்றம் என்ற தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய் ஹரி போல்